ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஃபுல் டே வந்து எனக்கு எப்படி போச்சு, இயர்லி மார்னிங்லேருந்து என்னென்ன குக் பண்ணேன், மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாங்கள் வந்து ஒரு 6:30 எழுந்திருச்சோம். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போவாங்க. இங்கே பக்கத்துலேயே பார்க் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வருவாங்க. நான் வந்து வீட்டில் வந்து 7:00 வரைக்கும் பண்ணுவேன். அவங்க வந்து கிளம்பிட்டாங்க, வெளில போகிறப்ப அவங்க கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட என்ன ஆன்ல தான் இருக்குது, நைட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஆனால் வாக்கிங் போவாங்க, அந்த மாதிரி பார்க்லேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், நிறையா பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து முன்னாடியே கிளம்பி போய் இந்த மாதிரி வந்து நம்ம வாக்கிங் இந்த மாதிரி பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் போயிருக்கேன், ஆனால் கிட்ஸ் வந்து கொஞ்சம் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும், அதனால் வந்து இப்போலாம் போகிறது கிடையாது. இந்த பார்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இது வந்து நீங்கள் ஒரு 2 தடவை சுற்றுனீங்கனாலே வந்து கொஞ்சம் டயர்டாயிரும் நமக்கு, அந்தளவுக்கு ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மார்னிங் வந்து இப்போ ஒரு 7:15 இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து 7:20 வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலாக இருந்தால் வந்து தம்பியை கிளப்பி விடணும், அதனால் வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அது மாதிரி இந்த பார்க்கை சுற்றியே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் தான் பார்க்கு, இதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும், ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனும் கூட இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து தம்பிக்கு டியூஷன் இருக்கும். அது மாதிரி வந்து வெஜிடபிள்ஸு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம், எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும். இப்போது வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் வந்து 7:00 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிருவேன், குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சில டைம் இந்த மாதிரி போயிட்டு வரப்போ கேரட் வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும், நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், நம்ம வெறுமனே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு ஃபஸ்ட்டு இதை போய் மார்னிங் சாப்பிடணுமா அப்படின்னு தோணும், ஆனால் உண்மையிலே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டு, அதனால் வந்து சில டைம் இது வாங்கிட்டு வருவாங்க, அதை தான் சாப்பிடுவோம். பாப்பா எழுந்திரிச்சிட்டா, அதுக்குள்ளேயே பாப்பா எழுந்திரிச்சிட்டா, இவன் இன்னும் 7:00 எழுந்திரிச்சிடுவான், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா லேட்டு. நாங்கள் டீ குடிக்கிறப்ப எப்போதுமே இந்த மாதிரி 8:00 ஆயிரும், 8:00 தான் குடிப்போம். அவங்களும் வந்து ஹாட் வாட்டர்லாம் குடிப்பாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு டீ குடிக்கிறதுனால எப்போதுமே லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கீரை வந்துச்சு, கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவர்கிட்ட வாங்கினோம்னா ரெகுலராக வாங்குவேன் ஒருத்தர்கிட்ட. புதினா வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து வெந்தயக்கீரை, நம்ம ஊரில் சின்னோண்டு கட்டுக்குட்டியோன்னு தருவாங்க, 10 ரூபாய் 15 ரூபாயின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இது எல்லாமே சேர்த்து 60 ரூபா. அதுக்கப்புறம் தம்பி அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து தம்பியை குளிப்பாட்டி விட்டு பாப்பாவையும் வந்து குளிப்பாட்டி விட்டுட்டேன். தம்பிக்கு வந்து சரி வீட்டில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸும் எனக்கு வந்து தோசையும் பண்ணினேன், கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சரி அவனுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுப்போம், அவனுக்கு எப்போதுமே வந்து எது செஞ்சாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால் டாக்டர் வந்து அதிகமாக வந்து செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் அவனுக்கு எப்போதுமே வந்து நல்லெண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு வெங்காயமும் பூண்டும் அரிஞ்சு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு. பீன்ஸ் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அவசரப்பட்டு கேரட் வதங்கினோடனே போட்டுட்டோம்னா பீன்ஸ் வந்து வதங்கியிருக்காது, நல்லா இருக்காது. ஸோ கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீங்கள் பீன்ஸ் போட்டிங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கிக்கோங்க நல்லா, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் வந்து எப்போதும் ஒரு 8:00 8:30 பால் கொடுப்பாங்க, அதை வந்து காலையிலேக்கு சூடு பண்ணி வச்சுப்பேன், ஈவினிங் வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாலையும் வந்து சைடில் போட்டு சூடு பண்ணிடலாமேனு போட்டேன். இந்த சைடு வந்து பீன்ஸும் கேரட்டும் ஓரளவு வதங்கிடுச்சு, ஸோ தக்காளி போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை உடச்சி ஊற்றிப்போம். முட்டை வந்து எனக்கு இங்கே வந்து அவ்வளோவா நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடைக்காது, கிடைச்சாலும் அது ஒரிஜினல் மாதிரியே தெரியாது, பால் பொங்கிருச்சு.
ஒரிஜினல் மாதிரியே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் இங்கே வாங்குறதில்ல. இப்போ வீட்லேருந்து வந்து அம்மா வீட்லேருந்து வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த முட்டை. அதனால் பசங்களுக்கு மட்டும் இதை நான் செஞ்சு கொடுக்குறது. முட்டை வந்து எப்போதும் உடச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு போகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஸ்மெல் போகலைன்னா ஒரு மாதிரி வந்து கவுச்ச வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் நூடுல்ஸில் ஃபுல்லாகவே. அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அதில் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸ் போட்டுருவோம். இது வந்து வேக வைக்கிறப்பே கொஞ்சோண்டு ஆயிலும் சால்ட்டும் இதில் போட்டிருப்பேன். அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஒட்டாமல் பொலப்பலன்னு இருக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம். இது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான். சும்மா கொஞ்சோண்டு பசங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் குறைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டிருக்கேன் லைட்டாக. அப்புறம் வந்து உப்பு இதுக்கு தேவையான அளவு ஆல்ரெடி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருப்போம் அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த காரத்துக்கும் அந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இதை வந்து நல்லா எல்லாத்தோடையும் வந்து இதாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ஃபுல்லாக எல்லாமே வந்து மிங்கிளாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்பி வந்து சர்க்கரை போட்டு கொடுத்தாலே சாப்பிடுவான் நாட்டு சர்க்கரை. அதனால் அவனுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன். சர்க்கரையா? ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகு ஃபுல்லாக கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கூட்டினாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் எப்படியும் உன் தம்பிக்கு வேறு லீவுங்கிறதுனால ரெண்டு பேரும் விளாண்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஓரளவு எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ சும்மா பசங்களோட விளாண்டுட்டு இருந்தேன். இந்த ராக்கெட் வந்து வேறு ஸ்கூலில் வந்து தம்பியோட ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தானா, இதை வந்து என்கிட்ட விட்டு காமிக்க சொன்னான். ஆனால் எனக்கும் இது மறந்துருச்சு. இதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா விடணும்டா. இது நீ விடு. ஏ, கீழே விட்டுட்ட பாரு, கீழே விழுந்துச்சு பாரு. மேலே விடு, நல்லா மேலே விடு. ஏ, இது கோவக்கா வறுவலுக்காண்டி மதியானம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோவக்கா வறுவலுக்காண்டி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜீரகம் வந்து தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி அது வந்து அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சிட்ருக்குது. சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதை வடிச்சிட வேண்டிதான். இது இல்லாமல் வெந்தயக்கீரை கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். பாசி பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை கூட்டுக்கு. அவ்வளோதான். இதில் தண்ணி ஊற்றி கோவக்காய் போட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம லைட்டாக மூடி வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டிதான். இது கீரை வந்து அப்போதைக்கு தேவையானது மட்டும்தான் ஆஞ்சிக்கிட்டேன். அவ்வளோ கீரை இன்னும் ஆயவே இல்லை. இந்த பசங்க வந்து அதை இது பண்ணவே விட மாட்டேங்குதுங்க. தயிர் சாதம் வெந்தயக்கீரை கூட்டு கோவக்காய் வறுவல் ரசம் இதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. தம்பிக்கு கோவக்காய் பிடிக்கும், சரி அதனால தான் வீட்டில் இருக்கவும் நான் செஞ்சேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கிச்சன் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டேன். இது வந்து இப்போ சாப்பாடு செஞ்சது அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சோண்டு கிடக்கு. மற்றபடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கி வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சோண்டு வந்து சாதம் வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சில டைம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வேணுன்னா அதை போட்டு கொடுப்பேன் சாதம் மீந்துருச்சுன்னா. அப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக கீரையெல்லாம் ஆய ஆரம்பிச்சிட்டேன். வெந்தயக்கீரை ஃபுல்லாக ஆஞ்சிட்டு புதினாவும் ஃபுல்லாக ஆஞ்சிட்டேன். இந்த பேஸ்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து அடியில் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சோம்னா அடியில் வந்து தண்ணிலாம் வந்துடுது. ஸோ கீரை வந்து ரொம்ப நாள் வீணாக போகாமல் நமக்கு இருக்குது. புதினா வந்து எனக்கு ரொம்ப நாள் இதில் வீணாக போகாமல் இருக்கும். வேறு எப்படி வச்சாலும் அது சீக்கிரம் வீணாக போயிடுது. இது வேணுங்கிறவங்க இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், அதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு போய் படுத்தாச்சு. பசங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தம்பி எழுந்திரிச்ச பிறகு ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டேன். வேணும்னா சரின்ட்டு அவனுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பாப்கார்ன் தான் செஞ்சு தரப்போகிறேன். ஏன்னா அது என்னமோ தெரில, அது செய்கிறப்ப தான் நான் வீடியோவும் எடுக்கிறேன். அவனுக்கு பாப்கார்ன் செஞ்சு தந்துட்டு பால் போட்டு கொடுத்துருவேன்.
திருப்பி மறுபடி வந்து பாத்திரம் இவ்வளவு சேர்ந்துருச்சு. மத்தியானம் சாப்பிட்டது மற்ற எல்லாம் சேர்த்து இவ்வளோ பாத்திரம் வந்துருச்சு. இந்த பாப்கார்ன் வந்து நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் காட்டியிருப்பேன். சில கான் வந்து கரெக்டாக புரியாது, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி செஞ்சு கொடுக்குறேன். தம்பி கொடுத்துட்டேன். அடுத்து பால் மட்டும், நான் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன் ஈவினிங்கில், அவங்க இருந்தால் மட்டும்தான் குடிப்பேன். அதனால் அவனுக்கு மட்டும் பால் போட்டு கொடுத்துருவேன். பேலன்ஸ் இருந்த பாப்கார்ன் வந்து இதில் அதே பாக்ஸ்லேயே போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட தம்பி சாப்பிடுவான். இது வந்து நைட்டுக்கும் வந்து மார்னிங்க்கும் தேவையான பால். அதை வந்து இனிமேல் சூடு பண்ணி ஃபுல்லாக அதை வச்சுப்பேன். இது வந்து மதியானம் வச்ச சாதம் வந்து மீந்தது. கீழே வந்து தயிர் இருக்குது, அவ்வளோதான். பேலன்ஸ் வந்து பாத்திரமும் ஃபுல்லாக கழுவி வச்சிட்டேன். எல்லாமே இனிமேல் ஒன்றும் பெருசாக ஒர்க் இருக்காது. நைட்டு இனிமேல் வந்து டின்னர் மட்டும்தான். மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து நமக்கு ரெகுலராக செய்கிற ஒர்க்கு தான். ஆனால் வந்து இந்த குழந்தைங்கள வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு பெரிய வேலையாக தெரியும். ஏன்னா நம்ம ஒன்று பண்ணோம்னா அவங்க ஒன்று வந்து அதில் பண்ணுறம்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து டெய்லியும் போகும். தம்பிக்கு வந்து கொஞ்சோண்டு ஹோம் ஒர்க் இருந்துச்சு, அதை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சண்டே வந்து ஃபுல்லாக பண்ண மாட்டான். அவ்வளோதான், முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். படம் பார்ப்போம் எப்போதுமே. இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது நல்லா விடணும்டா. இது நீ விடு. ஏ கீழே விட்டுட்டேன் பாரு, கீழே விடுச்சு பாரு, மேலே விடணும்டா.